வணக்கம் கேமஸ் என்னோட பிசி கேமிங் ஷோவில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே முன்னாடி தெரியும் அக்டோபர் மாதம் வந்து நிறைய கேம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி தனி வீடியோ கூட போட்டிருக்கேன் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக அப்டேட்ஸ் அப்புறம் ஹார்ட்வேர் ரிலீஸ் எல்லாமே வரப்போகுது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துலலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாதம் ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. நேற்று வந்து ஸ்டார் வார்ஸ் ஸ்குவாட்ரன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேமில் என்ன ஸ்பெஷல்னா விஆர் மோடாகுது, அப்புறம் நார்மல் ஃபர்ஸ்ட் பர்சன் மோடாகுது. இந்த ரெண்டு மோடே பார்த்தீங்கன்னா வந்து கேம் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா நார்மலாக வரும் கண்ட்ரோலர் சப்போர்ட் இல்லாமல் ஜாய்ஸ்டிக் சப்போர்ட் கூட இருக்குது, HOTS சொல்லுவாங்க அது. அப்புறம் ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கனால பார்த்தீங்கன்னா மிக்சராக இருக்குது, உங்களுக்கு சவுண்டு எல்லாம் வந்து சூப்பராகனு சொல்கிறாங்க, சவுண்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் ஓகே, உங்களுக்கு விஆர் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஆனால் விஆர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை சொல்கிறாங்க நிறைய பேர். RTX 3080 வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க விஆரில். இப்போதைக்கு மைக்ரோ ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லை, ஆனால் இஏ பற்றி உங்களுக்கு தெரியும் எப்போ நேரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். CDPR வந்து சைபர் பங்க்காக நிறைய கமர்ஷியல்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கியானு ரீவ்ஸோட புது ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க, அதுவும் பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் கியானு ரீவ்ஸ் இருந்தாலே கெத்து தான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, கால் ஆஃப் டியூட்டி வந்து திரும்பி ஜாம்பிஸ் எடுத்துருவாங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு நேட்டிவ் ஜாம்பிஸ் வந்து எடுத்துருக்காங்க திரும்பி. கால் ஆஃப் டியூட்டி கோல்டு வார் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 30 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த கேமோட ஜாம்பி மோட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வந்து மாடர்ன் வார்ஃபேர் அப்போல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ரெண்டா கொஞ்சம் பெரிய மேப், அப்புறம் வந்து வேவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் போது நிறைய ஜாம்பிஸ் வரப்போகுது. அப்புறம் ஜாம்பிஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சைன்ஃபை வெப்பன்ஸ்லாம் இருக்கும், அதுவும் கிடைக்கிதான் போகுது உங்களுக்கு. இந்த புது கால் ஆஃப் டியூட்டி வந்து உங்களுக்கு ரே ட்ரேசிங் வேறு எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ சொல்லவே தேவையில்ல, கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராக போகுது. அப்புறம் ரெண்டோட பெரிய விஷயம் என்ன, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டரோட விஆருக்கு வந்து பேட்டா அதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு ரிக்குயர்மெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும் போது இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் வந்து ஓன் பண்ணணுமா, அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு விஆர் ஹெட்செட் தேவையா, ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் தேவை உங்ககிட்ட, 10 ADS தேவை அட்லீஸ்ட் உங்ககிட்ட. அப்புறம் வந்து எல்லாருக்குமே பேட்டா இன்விடேஷன் கிடையாது, கஷ்டம் தான். உங்களுக்கு விஆர் வேறு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும் போது ஹார்ட்வேரில். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் மெட்டல் கியர் சீரிஸ் வந்து உங்களுக்கு திரும்பி ரிலீஸ் பண்ணுறாங்க டிஜிட்டலாக, இது வந்து பார்த்தீங்கன்னா GOG.com. அப்புறம் புது ரூம் என்னன்னா சைலண்ட் ஹில் 4 வந்து அந்த கேம் வந்து திரும்பி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கோனாமி தான் செஞ்சிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கோனாமி கேம்ஸ்லாம் நிறைய திரும்பி வருது. என்னடா ஹார்ட்வேர் கார்டு கேட்டிருப்பீங்க, இதோ வந்து ஹார்ட்வேர் நியூஸ். GIGABYTE வந்து RTX 3060 மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களாம். இதை பார்த்தீங்கன்னா GPU டை நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3060 தான் இருக்கும் போது, 8 GB எடிஷன் மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்க. இதை பார்த்தீங்கன்னா என்விடியாக்கு ஒரு லாஸ்ட் குண்டு கூட சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி AMDயோட சேல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பாங்க. RTX 3070 வந்து நார்மலாக October 15 அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ 29 தள்ளி போட்டாங்க. இது என்ன காரணம்னா 28 வந்து உங்களுக்கு ரேடியான் 6000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதோட அட்டென்ஷனை கொஞ்சம் ட்ரா பண்ண தான், யாராச்சும் புது கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதா தான் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு October 28 வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை கடைசியாக வந்து ஏபெக்ஸ் லெவல்ஸில் இப்போ கிராஸ் பிளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கு பேட்டா வந்து October 6 ஆரம்பிக்கும் போது, இதனால் கான்சோல் வளர்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக விளையாட முடியும் இனிமேல். அப்புறம் இந்த வருஷம் கடைசியில் வந்து உங்களுக்கு நிண்டெண்டோ ஸ்விட்ச் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து 10 வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மொபைலில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை.